ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய வம்சமே அழியிறத நம்ம பார்க்குறோம். கௌரவர்களுடைய தாய் காந்தாரி. அப்படி கௌரவர்கள் அழிந்து போனதற்கு காரணம் ஸ்ரீகிருஷ்ணர் தான். ஸ்ரீகிருஷ்ணர் தான் பாண்டவர்களை ஏவி கௌரவர்களை அழித்தார் அப்படிங்கிறது தான் மகாபாரதம். அதனால் காந்தாரி வந்து துக்கத்தின் உச்சத்தில், கோபத்தின் உச்சத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க? என் வம்சமே இல்லாமல் பண்ண நீனு, இதே மாதிரி உன்னுடைய யாதவ குலமே உன் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறத நீ பார்ப்ப அப்படின்னு சாபம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோபத்தில் சாபம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோன்னு வருந்துற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டோம். நம்ம பிரியமானவர்களிடத்திலே கூட நமக்கு ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது திட்டுவோம், அது ஆக்சுவலாக சாபம். அதுக்கப்புறம் அப்படிலாம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைத்தாலும் அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நடந்தே தீரும். அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய குணத்தை இழந்துடக்கூடாது, அமைதி இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. அதேமாதிரி இந்த காந்தாரி சொன்னது பலிச்சுதா அப்படின்னா கண்டிப்பாக பலிச்சுது. ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் வயசை தாத்தா ஆயிடுறாரு, அப்போ அவருடைய மகன்லாம் பயங்கரமாக குடிகாரனாக மாறிடுறான். அந்த ஊரே வெறும் போதை, சீட்டாட்டம் இந்த மாதிரியே இருக்குது. ஒரு சின்ன ஃபைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா யாதவர்கள் ஒருவர் அடித்து கொன்னுடுறாங்க. அந்த வம்சமே அழியிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் செய்து முக்தி அடைவார், உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஸ்தூலமாக நமக்கு தெரிந்த மகாபாரதம். ஆனால் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா நமக்கு மெய்சில் இருக்கும். ஏன்னா உண்மையில் கௌரவர்கள் அப்படிங்கிறது அசுரகுணம் படைத்தவர்கள், அசுரர்கள்னு சொல்லலாம். அப்படி அசுரர்கள் அப்படின்னா அசுரகுணம் படைத்தவர்கள். இப்போ கலியுகத்தின் இறுதியில் எல்லாருமே அசுரகுணம் படைத்தவர்கள் தான். ஸோ அப்போ நாம் எல்லாருமே இப்போ அசுரர்கள் தான். அதனால தான் நான் பெருமையாக சூரன் அப்படி இப்படின்லாம் படம், அசுரன் இப்படிலாம் படம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, நாம் தான் அது. அப்போ கடவுள் வந்து நம்ம எல்லோரையும் அழிச்சிடுவாரா? ஏன்னா புராணத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மை அழிப்பவர் கடவுள் அல்ல, கடவுள் வந்து மன்னிப்பு கடல். ஆனால் அதே நேரத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை, ஞானத்தை கொடுத்து அழிப்பதற்காகவே வர அவர் கொடுக்குற ஞானமே நமக்குள்ளே இருக்கிற அசுர குணம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அசுர குணம் இருக்கிற இடம் தெரியாமல் அழித்து அதற்கு பதிலாக அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை போன்ற தெய்வீக குணங்களை நிரப்பி நம்மை தேவதையாக மாற்றுற. அசுர குணம் உள்ளவர்கள் அசுரர்கள், தெய்வீக குணமுடையவர்கள் தேவர்கள். ஸோ இதுதான் நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், எல்லா புராண கதையிலையும் பாருங்களேன். அசுரர்களை அழித்து கொல்லுவாங்க, கொன்ன உடனே அப்படியே அசுரர்களிலிருந்து ஒரு தேவதை வெளியில் வரும். ஒரு தேவர் வெளியில் வந்து நல்ல வேலை எனக்கு முக்தி கொடுத்தீங்க அப்படின்ட்டு சல்லுன்னு மேலே போயிடும். இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த தேவதையாக இருந்தவன் தான் பல ஜென்மம் கழித்து அசுரனாக மாறுறான். அதாவது அவனுக்குள்ளே அசுர குணம் வருது. 5000 வருடம் முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது எல்லாருமே தேவதைகளாக இருந்தவங்க தான் நாம். தெய்வீக குணம் மட்டுமே நிரம்பியவர்களாக தான் கடவுள் நம்மை படைத்து அனுப்பினார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அசுர குணம் வரும்போது அசுரர்களாக மாறுறோம். அதிலும் குறிப்பாக 5000 வருட இறுதி, இது 5000 வருட காலச்சக்கரம், இறுதி தான் கலியுகம். இந்த கலியுகத்தின் இறுதியில் நமக்குள்ளே இவ்வளோ அசுர குணம் இருக்கும்போது கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறார். ஸோ அந்த ஞானம் வந்து உங்களை ஆத்மான்னு உணருங்க. பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி நம்ம உயிர் இருக்குது. அந்த ஆத்மான்ற உணர்வில் கவனம் நிரந்தரமாக இருந்தது சொர்க்கத்தில், அதனால தான் எந்த பாவமும் செய்யலை. ஆத்மான்றதை மறந்துட்டோம் நரகத்தில் இப்போ, அதனால தான் நாம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் உடம்புன்னு நம்மை தப்பாக புரிந்து கொண்டதால் நமக்குள்ளே வந்த அசுர குணங்கள். ஸோ அப்போ அந்த அசுர குணத்தை அழிக்கணும்னா நான் உடல் என்பதையே மறந்துடுங்க, அது போயிடும்ன்ற. அதுக்கு பதிலாக நான் ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறதுலையும், அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், அந்த உலகத்தை தான் பரந்தாமும் பரலோகம்னு சொல்லுவோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா இருக்கார். இந்த உலகம் அழியும் போது ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து அந்த பரந்தாமத்திற்கு தான் போக போகுது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும்.
கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த முரளியையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், படித்ததை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாகவே உங்களுடைய குணத்தை மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வெளி உலக விஷயம் எதையுமே பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். அதன் மூலமாக ஏன்னா வெளி உலக விஷயம் ஃபுல்லாக நமக்குள்ளே அசுர குணத்தை உருவாக்கிடும். ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் உள்ளே வந்திருக்குது. ஸோ அதை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய விஷயந்தான் வெளி உலகத்தில் நடக்குது. ஸோ அதனால் மற்ற விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமல் உள்ளுக்குள் நான் ஆத்மா புரோமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய தந்தை சிவபரமாத்மா இப்படின்ற பயிற்சியை எந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெறுவீர்கள். அந்த அசுர குணம் அழியும். ஸோ இந்த கலியுகம் அழியிறதுக்குள்ளே உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பக்கவாக்கிக்கிறீங்களோ இந்த கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கமாக இதே பூமி மாறும். அங்கே சொர்க்கத்தில் நாம் பிறவி எடுப்போம். ஸோ அதனால தான் சொர்க்கம் வருவதற்கு முன்பு கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்திற்கு வாழ தகுதி பெற்ற தேவதைகளாக மாத்துறார். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணத்தை அழிக்கிறதை தான் கௌரவர்களை பாண்டவர்கள் மூலமாக கிருஷ்ணர் அழித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே கடவுளுடைய வழிப்படி நடப்பவர்கள் தான் பாண்டவர்கள், அது நாம தான். நாம் ஒன்றும் யாரையும் அழிக்கலை. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரனை நாம் அழிக்கிறோம். ஸோ அசுரன்னு தனியாக கிடையாது அந்த குணம் இல்லையா. அப்போ இது ஒரு கற்பனையாக அந்த குணத்துக்கெல்லாம் ஒரு தாய் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டது தான் அந்த காந்தாரி. அப்போ நான் கஷ்டப்பட்டு இந்த அசுரர்களெல்லாம் உருவாக்கினேனே அழிச்சிட்டியேன்ட்டு கடவுளுக்கே சாபம் கொடுக்குற மாதிரி உன்னுடைய வம்சமும் அழிந்து போகும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு எதுக்கு வம்சம்னு சொல்லணும், ஏன்னா காந்தாரியோடைய குழந்தைங்க தான் கொல்லப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணருடைய குழந்தைங்க அழியணும் தானே சாபம் கொடுக்கணும், அது ஏன் வம்சமே அழியணும்னு சொல்லப்படுது, சாரி அந்த குலமே யாதவ குலமே அழியணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கடவுள் சிவபெருமான் நம்மை மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர். அப்போ இந்த ஞானத்தை அவர் கொடுக்குறார் ஒரு வயோதிகர் மூலமாக, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அப்போ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற அத்தனை பேரும் பிராமணர்கள். பிராமணன்னா பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள். பிராமணர் ஜாதியை மறந்துடுங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா. இது வந்து பிராமண வர்ணம், பிராமண ஜாதி கிடையாது. அப்போ இப்போ பிராமணராக மாறுறவங்க தான் சொர்க்கத்தில் தேவதையாக ஆக முடியும். ஏன்னா இந்த பிராமணனே சொர்க்கத்தில் தேவதை ஆவதற்கு இந்த ஞானத்தை எடுத்து தன்னை மாற்றிக்கொள்பவன். அப்படி யாரெல்லாம் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்கிறார்களோ அவங்க தான் இறைவனுடைய குலத்தை சார்ந்தவர்கள், பிராமண குலம். இதுதான் அங்கே யாதவ குலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இறைவனுடைய வழிபடி நடந்த, ஏன்னா இப்போ கடவுளுக்கு எல்லாரும் குழந்தை தான், ஆனால் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற குழந்தை கிடையாது. நாம் பிரம்மாவுடைய ஞானத்தை கேட்டு மானசீகமாக பிரம்மாவுக்கு குழந்தையாக பிறக்கிறோம், கடவுளுக்கும் குழந்தையாக பிறக்கிறோம். கடவுளுடைய ஞானத்தை தான் பிரம்மா மூலமாக கேட்குறோம். இதன் மூலமாக தேவதையாக நம்ம மாறணும் அடுத்த ஜென்மத்திலே. ஆனால் தேவதையாகவே இருந்துடுவோமா? 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும், அப்போ நம்ம தேவதையாக தான் இருப்போம். மறுஜென்மம் எடுப்போம், பட் இருந்தாலும் சொர்க்கத்திலே தான் மறுஜென்மம் எடுப்போம். ஸோ நம்மளுடைய தெய்வீக குணம் தான் இருக்கும், அதனால் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், அதனால் எந்த துக்கமும் வராது. உலகத்தில் எங்கேயுமே துக்கமே இருக்காது முதல் 2500 வருஷத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதுக்கு காரணம் என்னென்னா சொர்க்கத்தில் ஆத்மா அப்படின்ற கவனம் இருக்குது. நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் வருது அடுத்த 2500 வருஷம். அதுலேயும் கலியுகம் இறுதி நெருங்க நெருங்க இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற 5 விகாரங்கள் உச்சத்தை தொடுது. அப்போ தான் அதிகமாக நாம் துக்கத்தையும் கொடுக்குறோம், துக்கத்தையும் அனுபவிக்கவும் செய்கிறோம். பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் கலியுகத்தின் இறுதியில் உலகழிவும் நடக்கும். ஸோ உலகழிவு நடந்து எல்லோரும் இறந்து போகிறது வேறு. ஆனால் இங்கே காந்தாரி வந்து உன்னுடைய யாதவ குலமே அழியும் அப்படிங்கிறது வந்து இறந்து போகிறதை குறிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அப்போ அழிஞ்சு போகிறதுன்றது அந்த குலத்துக்குரிய குணத்தை முற்றிலும் இழப்பது இல்லையா. தெய்வீக குணம் முற்றிலும் இழக்கிறது பேர் தான் அழிந்து போகிறது. அப்போ தேவதைகள் இறந்துட்டாங்க, இறந்து அசுரர்களாக மாறிட்டாங்க. இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து அந்த அசுரர்களை அழித்து தேவதையாக மீண்டும் மாற்றுறார். அதுதான் ராமாயணம் எல்லாத்துலேயும் அசுரர்களை அழித்தவுடன் மீண்டும் தேவதையாக மாறி போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ காந்தாரியுடைய சாபம் எப்படி பலிக்குது, அந்த தெய்வீக குணத்தை அவங்க இழக்கிறது தான் தேவதைகள் அழிந்து போகிறாங்க. யாதவ குலம் அதில் இப்போ மகாபாரதத்தின் படி யாதவ குலம்னு இருக்கும், அது உண்மையில் பிராமணர் அல்லது தேவதை, பிராமணர்கள் தான் தேவதையாக மாறுறாங்க. ஸோ அவங்க அந்த குணத்தை இழந்து போகிறதை காட்டுது. அப்படி இழந்து போகும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து
அப்போ இழந்து போனவனே உண்மையிலே என்ன ஆகுறாங்க, காந்தாரியுடைய குழந்தை ஆகுறாங்க, கௌரவர்களாக மாறிடுறாங்க. அப்படி கௌரவர்களாக அசுரர்களாக இருக்கிற நமக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் தேவதையாக மாத்துறார். ஸோ இது ஒரு காலச்சக்கரம். அப்போ என்ன ஆகுது, காந்தாரி அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் அழிக்கிறார், சிவனுக்கு பதில் அங்கே கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. மற்றபடி இந்த ஞானத்தை கொடுப்பது சிவபெருமான் தான், அவர் தான் கலியுகத்துக்கு வந்து ஞானத்தை கொடுக்க முடியும், கிருஷ்ணர் வர முடியாது. கிருஷ்ணர் வந்து சத்யுகத்தில் வருவர், தேவதை முதல் பரிசுத்தமான குழந்தை. ஆனால் புராணத்தில் நிறைய தவறு மாதிரி இது ஒரு முக்கியமான தவறு, துவாபரயுகத்தில் பிறந்தாருன்னு சொன்னது. அவர் என்ன பாவம் செய்தார், துவாபரயுகத்தில் பிறக்க, துவாபரயுகமே நரகம் தான், சத்யுகத்திலே தயுகம் தான் சொர்க்கம். அப்போ சிவபெருமான் நமக்கு ஞானத்தை கொடுத்து தேவதைகளாக மாத்துறார், அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை அழித்தார், அதாவது காந்தாரியோடைய வம்சத்தை அழிக்கிறார். இப்போ அதற்கு சாபமாக அவங்க என்ன கொடுக்குறாங்க, உன்னுடைய வம்சமும் அழியும், நீ ஒரு புது வம்சத்தை உருவாக்கின, என் வம்சத்தை அழித்து உன் வம்சமும் அழியும். அதுவும் நடக்குது, 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து அதை அழித்து, அதாவது அசுரர்களை அழித்து மீண்டும் தேவதையாக்கிறார். மீண்டும் காந்தாரி சாபம் 5000 வருஷம் கழித்து பலித்து மீண்டும் அவங்க அசுரர் ஆகிறாங்க. இதுதான் இந்த சாபத்துடைய உண்மையான ரகசியம். ஸோ இந்த ரகசியம் வந்து எடுத்தோடனே எல்லோருக்கும் புரியுமா, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். புரிந்தாலும் ஏற்றுக்குவாங்களா, அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் இந்த ரெண்டு அதிசயமும் நிகழ்ந்திருந்ததுனால்தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க. பட் நாம் மட்டும் இதை அனுபவித்தால் போதாது, நம்முடைய சகோதர சகோதரிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் எல்லோருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள், முழுக்க முழுக்க பிரம்மகுமாரிகளுக்காகவே உள்ள வீடியோக்களும் வரும், அதேமாதிரி இந்த ஞானத்தை எடுக்காதவர்களுக்கான வீடியோவும் வரும், முரளியும் வரும், எல்லாமே இந்த சேனலில் வரும். ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த சேனலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க, ஆனால் இதில் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோஸ் வருது. ஸோ அவசியம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.